எட்டாம் வீட்டில் ராகு இருந்தால் உண்டாகும் பலன்கள் என்ன? நவகிரகங்களில் சனி பகவானை விட செவ்வாய் பலம் பொருந்தியவரை, அதே போல செவ்வாயை விட புதனும், புதனை விட குருவும், குருவை விட சுக்கிரனும், சுக்கிரனை விட சந்திரனும், சந்திரனை விட சூரியனும் பலம் மிக்கவங்க. இவங்க அனைவரையும் விட ராகுவும் கேதுவும் பலம் வாய்ந்தவங்க. இதை நைசர்க்க பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தில் பதவி புகழ் இவற்றை பெற ராகுவின் அருள் வேண்டும். ஜாதகத்தில் ராகு பலம் பொருந்தி இருந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது ராகு தலமான திருநாகேஸ்வரம். இங்கு ராகு கால பால அபிஷேகம் மிகவும் விசேஷம். லக்னத்தில் எட்டில் ராகு இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன முயற்சிகளில் காலதாமதங்கள் பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். எட்டில் ராகு இருந்தால் என்ன பலன்னா, அலைச்சல்கள் மிகுந்த பணிகளை மேற்கொள்வீங்க, புதிய நபர்களை வாழ்க்கையில் மாற்றமான சூழல் ஏற்படும், வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும், விதண்டாவாதம் செய்யக்கூடியவங்க, உறவுகளும் அதிகம் இருக்காது, வீண் செலவுகளும் செய்யக்கூடியவங்க, துயரங்கள் மட்டும் அதிகமாக இருக்கும், சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், சிலருக்கு வம்ச விருத்தி இல்லாமல் இருக்கும், ஆண்களாக இருந்தால் சிலருக்கு மூல நோய் உண்டாகும், பெண்களாக இருந்தால் பிரச்சனை ஏற்படும்.